கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைபற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதாடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையில் நின்று என்னை விடுவித்தருளும். கடவுளே, நீரே என் ஆற்றல், எங்கள் ஆற்றலாக இருக்கிற அன்பு இறைவா, எங்களை துன்புறுத்துபவர்களிடமிருந்து எங்களை விடுவித்து நீரே காக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, குணமாக்கும் இறை வார்த்தைகள், 43 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மானிட மகன் இயேசு கிறிஸ்து மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். 2 நூற்றாண்டிலே ரோமை நகரிலே வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஃபெலிசிடஸ் என்பவர், அவர் கிறிஸ்துவின் மீது மிகுந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தார். அதன் பொருட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது நிறைமாத கற்பிணியாக அந்த பெண்மணி இருந்தார். இவர் கொடிய விலங்குகளுக்கு முன்பாக வீசப்பட்டு கொல்லப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்தினம்தான் மிகுந்த பிரசவ வேதனையோடு குழந்தையை பிரசவித்தார். இதை பார்த்து அங்கிருந்த சிறை அதிகாரி அவரிடத்தில் கூறுகின்றார், இந்த சிறிய பிரசவ வேதனையை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, ஆனால் நாங்கள் இன்னும் 3 நாட்களில் உன்னை கொடிய விலங்குகளுக்கு இரையாக போடப்போகிறோமே, அந்த வேதனையை நீ எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாய் என்று ஏளனமாக சிரித்தார். அதற்கு ஃபெலிசிடஸ், அந்த பெண்மணி புனித ஃபெலிசிடஸ் அந்த அதிகாரியை பார்த்து இவ்வாறாக கூறுகிறார், இப்பொழுது நான் அனுபவித்ததோ பிரசவ வேதனை, இதை நான் தனியாகத்தான் அனுபவிக்க வேண்டும், ஆனால் நீங்கள் என்னை கொடிய விலங்குகளுக்கு இரையாக போடுகிற பொழுது அந்த வேதனையை நான் தனியாக அனுபவிக்கப் போவதில்லை, ஏனெனில் நான் கிறிஸ்துவுக்காக அந்த வேதனையை அனுபவிக்கப் போகிறேன், ஆகவே அவரும் என்னோடு அந்த வேதனையை அனுபவிப்பார், எனக்கு சுகத்தை அளிப்பார் என்று அவர் கூறுகிறார். மேலுமாக, அப்படி நான் ஆண்டவருக்காக வேதனைப்படுகிற பொழுது அது எனக்கு வேதனையாகவே தெரியாது என்றும் கூறுகிறார். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்காக நாம் வேதனைப்படுகிற பொழுது அது ஒரு வேதனையாகவே நமக்கு தெரியாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை மரணத்தை, கொடிய மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நமக்குள் கேள்வி எழலாம். அவை அனைத்திற்கும் காரணம் அவர் நம் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான அன்புதான். நாம் இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 53:5 வாசிக்கலாம், அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணம் அடைகிறோம் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையுமே நம் ஒவ்வொருவருக்காகவும் தான் ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயங்களால் நாம் குணம் அடைகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நமக்காக பாடுகளையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற கைமாறு என்னவென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அன்பு செய்தது போல நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது.
மேலுமாக தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3:18-19 முடிய உள்ள வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகிறார். ஆகவே இயேசுவின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் இயேசுவின் அளவு கடந்த அந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதையும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆண்டவரின் ஆசீர்வதிப்போம்.